சசிகலா நடராஜன் அவர்களுடைய குடும்பம்தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் அப்பல்லோ மருத்துவமனையில் பார்க்க விடாமல் தடுத்தது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். யாராலும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தினகரன் சொல்கிறார், மருத்துவமனையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை நாங்கள் வீடியோ மூலம் படம் எடுத்திருக்கிறோம் என்று மிக தைரியமாக சொல்கிறார். அந்த வீடியோ ஆதாரம் எங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார். அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற பொழுது வீடியோ படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அறையில் இருந்த சிசிடிவி கேமரா எங்கே போனது? இவர்கள் வீடியோ எடுத்த நிகழ்ச்சியும் அந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாயிருக்க வேண்டும். இது முதல் கேள்வி. இதற்கு அப்பல்லோ நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகிறது? தினகரன் சசிகலா குடும்ப உறுப்பினர்கள் வீடியோ உடம் எடுப்பதற்கு அப்பல்லோ நிர்வாகம் அனுமதித்தா என்பது முதல் கேள்வி. மாண்புமிகு அம்மா அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அம்மாவனுடைய கையெழுத்தோடையே பத்திரிகைகளுக்கு அறிக்கை வெளியிட்டார்கள். யார்? சசிகலா குடும்பம். நான் மறுபிறவி எடுத்து உள்ளேன் என்று ஜெயலலிதா உருக்கமான அறிக்கை என்று அம்மா அவர்களுடைய பெயரிலே சசிகலா குடும்பம் இப்படி ஒரு அறிக்கையை ஜெயலலிதாவுடைய ஃபேஷ்மில் கையெழுத்தல்ல ஃபேஷ்மில் போட்டு அறிக்கையை கொடுக்கின்ற பொழுது அதிமுககாரன் என்ன நினைப்பார்? மருத்துவமனையிலே உள்ளே இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்கள் நலம் பெற்று வருகிறார்கள் என்று நினைப்பார். அது அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஏனைய அமைச்சர்களாக இருந்தாலும் இரண்டாவது தளத்திலே அம்மாவை பார்க்கின்ற பொழுது செல்கின்ற பொழுது யாருக்குமே அனுமதி கிடைக்கவில்லை. நலமாக இருக்கின்றார்கள் என்று சசிகலா குடும்பம் அறிவிப்புகளை வெளியில் செய்கிற பொழுது நம்பாமல் இருக்க முடியவில்லை. அம்மாவை யார் யார் சந்தித்தார்கள் இந்த பட்டியலை கொடுங்கள் என்று எங்களை போன்றவர்கள் கேட்டிருக்கிறோம். இதுவரை தரவில்லை. அப்பல்லோ நிர்வாகத்துக்கு நாங்கள் அனுப்பிவிடும். இது மூன்றாவது கடிதம். ஆர்டிஐ ஆக்டிலே மூலமாகவும் கேட்டிருக்கிறோம், நீங்கள் விவரத்தை கொடுங்கள், யார் யார் சந்தித்தார்கள் என்பதை சொல்லுங்கள். அப்பல்லோ நிர்வாகம் மறுக்கிறது. அப்பல்லோ நிர்வாகம் நாளுக்கு நாள் மாற்றி மாற்றி அறிக்கைகளை கொடுத்தார்கள், மருத்துவம் செய்தார்கள், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஏன் ஒரு மாநில கவர்னரையும் முக்கியமான தலைவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் ஏனைய அமைச்சர்களையும் அனுமதிப்பதற்கு சசிகலாவிடம் அதிகாரம் கொடுத்தது அப்பல்லோ பிரதாப் சிங் ரெட்டியா? இல்லை என்றால் சசிகலா குடும்பமே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டதா என்பதுதான் இந்த கேள்வி. திட்டமிட்டு இதுபோன்ற செயல்களை செய்தது சசிகலா நடராஜன் குடும்பம்தான் என்பதை இந்த நேரத்திலே அதிமுக தொண்டன் 1.5 கோடி தொண்டரும் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த உண்மையை தெரிய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இருக்கின்ற 1.5 கோடி தொண்டருக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, இந்த நீதி விசாரணை கமிஷன் அமைத்த மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் இன்றைக்கு மனமாற வாழ்த்தி இந்த விசாரணை கமிஷனை வரவேற்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன்.